அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் பாடம் இதில் பயிற்சி பதினொன்று புள்ளி ரெண்டு அல்லது எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் டூ இதில் உள்ள ஃபஸ்ட்டு செம்மதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் இந்தா இருக்குது பயிற்சி பதினொன்று புள்ளி ரெண்டு இதில் ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள் மூன்று சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறை சார்பினை காண்க அதாவது மூணு நாணயம் சுண்டுறாங்களாம் அப்போது தலைகளின் எண்ணிக்கை என்ன இருக்குமோ அதுக்குரிய நிகழ்தகவு நிறை சார்பை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா எப்படின்னு பார்க்கலாம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு நாணயம் சுண்டப்படுதுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஒரு நாணயத்துனா தலைப்பூ இருக்கும் அப்போ மூணு நாணயமாக ஸோ நம்ம தலைப்பூவை வந்துட்டு த்ரீ டைம்ஸ் எழுதிக்கணும் இதுதான் வந்து நம்மளுக்கு கூறுவெளின்னு வரும் இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா மூணுலேயுமே தலை விழலாம் இல்லாட்டி இது மட்டும் தலை ரெண்டுது பூ ஓகேவா இங்கெல்லாம் கம்மா போட தேலை அப்படி இல்லாட்டி ஏதாவது ஏதாவது ஒரு இது தலைன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இது பூ ரெண்டாவது தலை அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டுது பூ அடுத்தது தலை ஒரு தலை மட்டும் வர மாதிரி எழுதிக்கிறேன் அடுத்து எப்படி எழுதலாம் ஒரு பூ மட்டும் வர மாதிரி எழுதலாமா ஃபஸ்ட்டு மட்டும் பூ அடுத்து ரெண்டு தழை ரெண்டாவது இது இப்போ பூ அடுத்து மூணாவது இது மட்டும் பூ ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணுமே வந்துட்டு பூவாக இருக்குது டீட்டின்னு பண்ணும் ஓகேவா இப்படி நம்மளுக்கு மொத்தம் எத்தனை வலி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு வலி இருக்கும் இங்கே எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா தலைகளின் எண்ணிக்கை ஓகேவா எத்தனை தலை இருக்கும் அதோட எண்ணிக்கையை வந்து நம்ம எக்ஸ் அப்படிங்கிற மாதிரியோட மதிப்புகள் ஓகேவா இப்போது ஆஃப் இதை எடுத்துக்கிறோம் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று ஹச்சி 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 இதில் எத்தனை தலை இருக்குது அப்படின்னா மூணு இருக்குது ஸோ எக்ஸ் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்துட்டு மதிப்பு மூணுன்னு இருக்குது அடுத்து இப்போ இதிலலாம் பாருங்கள் இந்த மூணுதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தலை இருக்க மாதிரி நம்ம எழுதும்போதலே அப்படி தான் எழுதுனோம் ஸோ இந்த மூணுதுக்கும் எத்தனை தழை இருக்குது ஒரு தலை அப்போ எக்ஸ் ஆஃப் ஹச் டிடி அது எல்லாத்தையும் எழுதிக்கிறேன் ஓகேவா இதுக்கு ஒன்றுன்னு போட்டுக்கிறோம் அடுத்து இந்த மூணுதை பாருங்கள் இந்த மூணுத்துக்கும் ரெண்டு தலை இருக்குது ஓகேவா ஸோ இதெல்லாம் எழுதிட்டு ரெண்டுன்னு போட்டுக்கணும் இதெல்லாம் ரெண்டு தலை இருக்கா ஸோ ரெண்டு அடுத்து பாருங்கள் இதில் மூணுமே இப்போ அதாவது தலையே இல்லை எக்ஸ் ஆஃப் டிடிடி இதில் எத்தனை தலை சீரோ தலை ஓகேவா இப்போ நம்ம எக்ஸின் மதிப்பு நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் எக்ஸின் மதிப்பு என்னன்னு பாருங்கள் சீரோ ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா அப்போ சீரோ ஒன் டூ த்ரீ எழுதிட்டேன் நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கை பார்க்கணும் சீரோவுக்கு எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ஒன்றுக்கு எத்தனை இருக்குது இது இருக்குது ரெண்டுக்கு எத்தனை அதே மாதிரி மூணுது மூணுக்கு எத்தனை ஒரு இது ஓகேவா இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை ஆறு ரெண்டு எட்டு ஓகேவா இவ்வளோதான் இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிக்கணும் நிகழ்தகவு நிறை சார்பு அப்படின்னா என்னன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் இதுதான் இதை நம்ம எப்படி எழுதலன்னா பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா எக்ஸுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இந்த எக்ஸோட மதிப்புகள் இது கேபிட்டல் எக்ஸா இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு இதெல்லாம் ஸ்மால் எக்ஸ் ஓகேவா இந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக இந்த மதிப்பெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் சீரோவோ போடுறோம் எஃப்ஆஃப் சீரோ எப்படி கண்டுபிடிக்கணும் மொத்தத்தில் இங்கே எத்தனை இருக்கா அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒன்று பை எட்டு எட்டில் இங்கே ஒரு பிம்பம் இருக்கா அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதை ஈஸியாக இந்த இதை வந்துட்டு நியூமரேட்டரில் இதை டினாமினேட்டரில் எழுதுனாலே போதும் இப்போ எஃப்ஆஃப் ஒன்றுன்னு எழுதுகிறோம் எத்தனை இருக்குது மூணு இங்கே மொத்தம் எத்தனை எட்டு அப்போ மூணு பை எட்டு அடுத்து எஃப்ஆஃப் ரெண்டு கண்டுபிடிக்கிறோம் அதே இது மூணு பை எட்டு எஃப்ஆப் மூணுக்கு எத்தனை வரும் ஒன்று பை எட்டு ஓகேவா முதல் தான் நிறை சார்புக்குன்ட்டு ரெண்டு நிபந்தனை இருக்குது ஓகேவா அந்த ரெண்டு நிபந்தனையும் பூர்த்தி செய்கிறதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகேவா என்ன என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு இந்த எல்லாத்தோட மதிப்பும் ஜீரோவோட பெருசாக இருக்கணும் அதாவது கிரேட்டர் தென் ஜீரோ எல்லாமே ப்ளஸ் பாசிட்டிவாக இருக்கணும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நிபந்தனையை வந்துட்டு பூர்த்தி செய்யுது எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது எக்ஸோட எந்தெந்த மதிப்புக்கு ஸீரோ ஒன்று ரெண்டு மூணு இந்த எல்லா மதிப்புக்கும் கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்குது ஓகேவா இது ஃபஸ்ட்டு நிபந்தனை ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மதிப்பையும் கூட்டினா நம்மளுக்கு ஒன்று வருதா அப்படின்னு செக் பண்ணணும் ஒன்று வந்துச்சுன்னா பூர்த்தி செய்யுதுன்னு சொல்லிடலாம் ஓகேவா அதாவது என்ன சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஓகேவா இங்கே என்னதுன்னு பாருங்கள் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எதுலேருந்து இது வரைக்கும் சீரோலேருந்து மூணு எஃப்ஆஃப் எக்ஸ் கூட்டுவோம் ஒன்று பை எட்டு ப்ளஸ் அடுத்து மூணு பை எட்டு அடுத்து மூணு பை எட்டு ப்ளஸ் ஒன்று பை எட்டு ஓகேவா இது எல்லாத்தையும் கூட்டுறேன் கீழே பகுதியில் வந்து ஒரே இருக்குது ஸோ அதை போட்டுக்கிறேன் மேலே தொகுதியில் பாருங்கள் என்னென்ன இருக்குது ஒன்று ப்ளஸ் மூணு நாலு நாலு மூணு ஏழு ஏழு ஒன்று எட்டு ஓகேவா இது கேன்சலான நம்மளுக்கு என்னது ஒன்றுன்னு வந்துடுது அதாவது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று வருது ஸோ இந்த நிபந்தனையும் பூர்த்தி செய்யுது லாஸ்ட்டாக நமக்கு என்ன கேட்டுருந்தாங்களோ அது எழுதிடணும் நிகழ்தகவு நிறை சார்பை தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிடுறோம் X எக்ஸோட மதிப்பு அதுக்குரிய நிகழ்தக நிறை சார்பு ஏதாவது X x எக்ஸுக்கு என்னென்ன மதிப்பு 0, 1, 2, 3 இதுக்கு நம்ம f of கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா சீரோக்கு எத்தனை ஒன்று பை எட்டு அதை எழுதணும் ஒன்றுக்கு எத்தனை கண்டுபிடிச்சோம் மூணு பை எட்டு எஃப் ஆஃப் 8 மூணு பை என்னது ஒன்று பை ஓகேவா இதுக்கு நம்ம கிராஃப் போடுறோம் எப்படின்னு பாருங்கள் எக்ஸை வந்துட்டு எக்ஸ்ஹெச்சில் குறிச்சிக்கிறேன் சீரோ ஒன்று ரெண்டு மூணு எஃப்எஃப் எக்ஸை வந்துட்டு ஒய்ஹெச்சு ஓகேவா இதில் குறிக்கிறோம் என்னென்னு பாருங்கள் ஒன்று பை எட்டு இங்கே இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம் மூணு பை எட்டு அப்புறம் நம்ம ஸ்டைட்டாக ஒன்றே வச்சுக்கலாம் ஓகேவா இப்போது ஒன்றுக்கு சீரோக்கு என்னது ஒன்று பை எட்டு ஸோ இந்த இந்த லெவல் வரும் ஒன்றுக்கு என்னதுன்னு பாருங்கள் மூணு பை எட்டு அப்போ இங்கே வருது ஓகேவா இதான் மூணு பை எட்டு ரெண்டுக்கு என்னன்னு பாருங்கள் மூணு பை எட்டு இங்கே மூணுக்கு எத்தனை ஒன்று பை எட்டு ஓகேவா இந்த இந்தளவு அவ்வளோதான் இதோட இந்த சம் முடிஞ்சிடுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ